ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் கடந்த மார்ச் இறுதியில் லாக்டவுன் பிறப்பித்தாங்க. லாக்டவுன் பிறப்பிக்கப்பட்ட உடனே எல்லா துறைகளும் செயல்படுறதுக்கு தடை விதித்தாங்க. தொழிற்சாலைகள், சினிமா தியேட்டர்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் மால் மற்றும் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள்னு சொல்லி எதுவுமே செயல்படலை. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இப்போ வரையுமே திறக்கப்படலை. மற்ற எல்லாத்துக்கும் கூட தளர்வுகளை அறிவித்து திறக்க வச்சுட்டாங்க. சூப்பர் மால், மார்க்கெட் எல்லாமே திறந்திருக்கு. ஆனால் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், தியேட்டர்கள் இன்னும் திறக்கப்படலை. பெற்றோர்கள் மத்தியில் இந்த கேள்விகள் தான் அதிகமாக எழுந்துட்டு வந்துட்டுருக்கு. பள்ளிக்கூடங்கள் எப்போ திறக்கப்படும்? மாணவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட 7-8 மாதங்களாக வீட்டிலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் பல பெற்றோர்கள் இப்போது பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டாலும் தங்களோட குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, கொரோனா சூழ்நிலை தான். பள்ளிகள் திறக்கப்பட்ட உடனே கொரோனா பரவுறதுக்கான அபாயம் இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் இப்போ வரையுமே பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படலை. ஆனால் இருந்தாலும் தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் சில இடங்களில் பள்ளிக்கூடங்கள் திறந்தாங்க. ஆனால் அங்கே கொரோனா தாக்கம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. திரும்பவும் பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்க. அதே மாதிரி ஒரு நிலைமை நம்ம தமிழகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னா முன்னெச்சரிக்கையாகவே இன்னும் பள்ளிக்கூடங்களை திறக்காமல் வச்சுருக்காங்க. ஆனால் நாலா பக்கமும் இருந்து பள்ளிக்கூடங்களை திறந்தாகணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக தனியார் பள்ளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைன் வகுப்பு அப்படின்னு சொல்லி பள்ளி மாணவர்கள் கிட்ட இருந்து முழு கட்டணங்களையும் வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அரசாங்கம் தனியார் பள்ளிகள் யாருமே முழு கட்டணத்தை வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி தனியார் பள்ளிகள் பல மாணவர்கள் கிட்ட முழு கட்டணத்தை வசூலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் இப்போ கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆன்லைன் வகுப்பில் பெருசாக எந்த பாடமும் கற்றுத்தரப்படுறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கே முழு கட்டணத்தையும் வசூலிக்கிறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் அரசுகிட்ட கட்டணத்தை வசூலிக்கக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. இதன் பேரில் தான் அரசாங்கம் தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை விட்டாங்க, கட்டணம் வசூலிக்கக்கூடாதுன்னு. அதையும் மீறி வசூலித்தா அந்த பள்ளிகளுக்கு சீல் வைக்கப்படும் சொன்னாங்க. இப்போது பல தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிக்காத காரணத்தினால பெரும் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. அதனால் பள்ளிக்கூடங்களை எப்போ திறப்பீங்க அப்படின்ற கோரிக்கையை தனியார் பள்ளிக்கூடங்கள் வச்சுருக்காங்க. இந்த நிலைமையில் உயர்நீதிமன்றம் கூட தமிழக அரசுக்கு நவம்பர் 12ஆம் தேதிக்குள்ள பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுமா இல்லை திறக்கப்படாதா அப்படின்னு இந்த நவம்பர் 12ஆம் தேதிக்குள்ள அறிவிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதன் பேரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் ஆலோசனை நடத்தினதுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுமா படாதா அப்படின்னு அறிவிக்க போகிறதாகவும் தெரிவிச்சிருந்தார். ஏன்னா நாளுக்கு நாள் இந்தியாவில் கொரோனாவோட சூழ்நிலைகள் அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்கு. இப்போது தமிழகத்தில் கொரோனாவோட தாக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் கூட பள்ளிக்கூடங்களை திறக்கிறது அபாயமான ஒரு விஷயம்தான். ஏன்னா பள்ளிக்கூடங்களை திறந்தால் பள்ளிக்கூடங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாணவருக்கு கொரோனா இருந்தாலே போதும், அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் கொரோனா தாக்கம் ஏற்பட்டுரும். அதனால பள்ளிக்கூடங்களை திறக்கிறது பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும். முழுமையாக எப்போ கொரோனா கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதோ அப்போ தான் பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளை திறக்கப்படுறதுக்கான வேலைகள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுமா திறக்கப்படாதா அப்படின்னு நவம்பர் 12ஆம் தேதிக்குள்ளே தமிழக அரசு அறிவிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.